பார்க்கிறேன், அப்பொழுது நெகட்டிவ் தாட்ஸ் வருகிறது, இன்டர்வியூ எப்படி வெற்றி கொள்ளும். அதான் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்றோம், தாட்னா என்ன, திங்கிங்னா சொல்றோம். தாட்டுங்கிறது நம்ம அறியாம உள்ளதான் தாட்டு, அது நாமளா அதை வந்து செலக்ட் பண்ணி இப்படிதான் அப்படிதான் ரிலீஸ் பண்றதுதான் திங்கிங். திங்கிங் மட்டும் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய, தாட்டு நம்ம கையில கிடையாது. அதான் நம்ம வந்து இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து அதுவா வர்றது, அதான் அதுவா வர்றதுதான் நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுட்டா போகும். தாட்டை வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணணும், வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே படிச்சு நம்ம அதை திங்கிங்ல இறங்கிடுறோம். நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாலே திங்கிங்க்கு போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ்ல ப்ராப்ளம் கிடையாது, திங்கிங்ல தான் ப்ராப்ளம். நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் ப்ராப்ளம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து விடுபடணும், நெகட்டிவ் தாட்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிற ஒரு திங்கிங் தான் உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கு. அதனால ப்ராப்ளம்ங்கிறது வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ப்ராப்ளம் தான், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிற திங்கிங் தான் ப்ராப்ளம். அதனால இதுல வந்து அதனால நெகட்டிவ் தாட்ஸ்ல நீங்க அது அது தானா வருதுன்னு நீங்க கொண்டு வரலாம். நீங்க கொண்டு வராம அதுவா வந்தோம்னா அதுவாக போயிடும். ஏன்னா எல்லா தாட்ஸுமே வந்து தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கும், அது நம்ம மறையும் போதுதான் வந்ததே நமக்கு தரும். அதனால அதெல்லாம் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதுவா வந்துட்டு அதுவா போயிடும்னு சொல்றாங்க. இப்ப இதே மாதிரிதான் ஒரு ஸ்கூல் டீச்சர், அவருடைய பொண்ணு இப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கு. அது வந்து அது வந்து பிளஸ் டூ ஏதோ படிக்கிற டைம் நினைக்காது. எக்ஸாமினேஷன் போகும்போது இதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வந்துட்டே இருக்கும், பரீட்சை சரியா எழுதவே முடியல. அப்போ ஃபாதர் கேட்டிருக்க நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு, பரீட்சை சரியா எழுத முடியல, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ அவரு இதான் கேட்டிருக்காரு, இந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதுவா வந்திருக்கா அல்லது நீனா கொண்டியா கேட்டிருக்காரு. அப்போ அதுவா தான் வருது, நானா ஒண்ணு பண்றதுல. அப்போ அதுவா வந்தது பத்தி நீ ஏன் பண்ற, அதுவா வந்தது அதுவாவே போயிடும், நீ ஒண்ணும் பண்ணணும்னா சொன்ன. அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அது எது அதுவா எது வேணாலும் வந்துட்டு போகும், அது நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி பாசிட்டிவா தாட்ஸா இருந்தாலும் சரி அதுவா வர்றதை பத்தி நம்ம ஒரு பண்ண வேண்டிய அவசியமே. நாம வந்து ஏதாவது நமக்கு அதை எடுத்து செய்யறதுக்கு ஏதாவது தேவை இருந்தா நம்ம எடுத்து செஞ்சிடணும். இப்ப நம்ம வந்து ஒரு இருட்டுக்குள்ள போறோம், ஒரு புதர் மாதிரி பாதைகளா இருக்கு. அப்ப நமக்கு வந்து அங்க ஒரு தாட் வருது, இப்ப இந்த மாதிரி புதரா இருக்க, பாதையா இருக்க, இருட்டா இருக்க, ஒரு பாம்பு வந்து வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வருது. அந்த தாட்டை நம்ம என்ன பண்றோம் சொல்லிட்டுனா அதை எடுத்துக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். பயன்படுத்திட்டு நம்ம ஒரு தாட்ஸ் எடுத்துக்கிறோம், கேர்ஃபுல்லா நடந்து போறோம். இப்ப இதெல்லாம் அந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தான், அதை நம்ம பாசிட்டிவா பயன்படுத்தி செயலுக்கு பயன்படுத்திக்கிறோம். இப்ப நம்ம கேர்ஃபுல்லா நடந்து போன பிறகும் பாம்பு வந்துருமோ பாம்பு வந்துருமோன்னு சொல்லி பழையபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது நீ பாட்டு சொல்லிக்கிட்டு விட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். அதை வந்து அதை எந்த அளவுக்கு நமக்கு பலன் அதை பயன்படுத்தணும்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி, அது வந்து தேவைக்கு அதிகமா வந்துருந்தா நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே. செயலுக்கு தேவையில்லை, சும்மா அது பாட்டு நம்ம வந்து அதுவா ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அதை நம்ம விட்டுக்கோம். இது வந்து அதுவா வந்ததுன்னு சொன்னீங்க, என் டாக்டர்ஸ் வந்து சாதாரணமா பேசும்போது வந்து மத்தவங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டமா அவங்க கிடைக்கிறது, அவங்க சொல்லும் போது எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் வந்து சொல்லுவேன், அந்த மாதிரி ரிப்பீட்டரா சொல்லாத அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவேன். இல்ல எதுவுமே என்னது சொன்னா அதுவா வந்துட்டு போட்டோம், அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ற தாட்டு கூட அதுவா வந்துட்டு போட்டோம். அது நாமளா அதை வந்து ஆமா அதிர்ஷ்டம் இல்லையே இப்படி சொல்லி நாம பண்ணணும்னு சொன்னா திங்கிங்கா மாறிடும். நாம வந்து நீங்க அப்ரூவல் பண்ணிருக்கீங்க பாத்தீங்க, அப்ரூவல் பண்ணி கையில எடுக்கும்போது உங்க தாட்டா மாறிடும். உங்க தாட்டா மாறும்பொழுதுதான் திங்கிங் ஆகுது, அதுவா வரும்பொழுது அது தாட்டா தான் தாட்டா தான் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். அது ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு சரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டரே கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. நாம அதை வந்து ஆமா அதிர்ஷ்டம் இல்லையேன்னு சொல்லி நாம அதை எக்கோ பண்ற மாதிரி நம்ம கையில எடுத்துட்டோம்னா அது மேல நம்ம ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சோம், அப்போ அதுவே நம்மளுக்கு கூட்டிட்டு போயிருவோம். தாட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, திங்கிங்ல தான் பிரச்சனை.